பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை உயர்த்தி பாடப்போகிறோம். நான் நேசிக்கும் தேவன் என்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். அதை பற்றி தான் ஒரு பாடலை நாம் பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்கப் போகிறோம். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதிக்கிடுவேன். நான் பாடி துதிக்கிடுவே, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. தவிக்கும் வேலையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேலையில் படகாய் வந்திடுவார். இருளிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளிலே பகலவனாய் இயேசுவே ஒளி நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதிப்பிடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதிப்பிடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கிவிடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதிக்கிடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதிக்கிடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என்
தேடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே அல்லேலூயா அல்லேலூயா மகிமைக்கும் பாத்திரரே கணத்துக்கும் பாத்திரரே ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க இயேசு வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க நன்றி. அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கி போடட்டும். உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி எல்லா வேதனைக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 146:2 நாம் வாசிக்கிறோம், நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அழகாக இந்த சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை அர்ப்பணிப்பான வார்த்தை பாருங்கள். நான் உயிரோடு இருக்க மட்டும் என்னுடைய கர்த்தரை நான் துதித்து கொண்டே இருப்பேன், நான் உள்ளளவும் அவரை நான் கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருப்பேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான வேலைகள், பலவிதமான பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது. பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அனுப்ப வேண்டும், டியூஷன் அனுப்ப வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய உடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டும், திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கென்று நாம் பல விதங்களில் உழைக்கிறோம், பாடுபடுகிறோம், சிரமப்படுகிறோம், அதற்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உழைக்கிறோம். ஆனால் இந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தை பாருங்கள், நான் உயிரோடு இருக்க மட்டும் ஒன்றை செய்யப்போகிறேன், நான் கர்த்தரை துதிப்பேன். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு நம்முடைய வாழ்க்கையில் பல பொறுப்புகளை நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருந்தாலும், அதை செய்ய போகிறவர்களாய் செய்து கொண்டிருந்தாலும், அவைகளின் நடுவில் கர்த்தரை நான் துதித்து கொண்டே இருப்பேன், நான் உள்ளளவும் அவரை கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு, ஒரு அர்ப்பணிப்போடு நாம் காணப்படுவோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நம்மையும் மேன்மைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை தேவ நிறைவாக மாற்றி விடுவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை நன்றியோடு நாங்கள் உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் தேவனாகிய கர்த்தரையே நான் துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற சங்கீதக்காரன் சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள்
உம்மை துதிக்கும் துதியால் எங்களை நீர் நிரப்பிவிடும். இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட பலத்த அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும். உம்மை உயர்த்தவும் உம்மை துதிக்கவும் உம்மை கீர்த்தனம் பண்ணவும் வேண்டிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் நன்றாய் நடந்து கொண்டிருக்கும் போது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே காரியங்கள் எதிர்மறையாய் நடக்கும் பொழுதும் தோல்விகளை சந்திக்கும் போதும் இழப்புகளின் நடுவிலும் கண்ணீரின் பாதையிலும் கவலைகளின் நடுவிலும் உள்ளளவும் நான் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி கொண்டிருப்பேன், அவரை துதித்துக் கொண்டிருப்பேன் என்ற வார்த்தையின்படியே எல்லா சூழ்நிலைகளின் நடுவிலும் கர்த்தரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் கீர்த்தனம் பண்ணவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அப்படி உம்மை உயர்த்துகிற உம்மை கீர்த்தனம் பண்ணுகிற ஒருவருடைய வாழ்க்கையும் நீர் வீணாக வெறுமையாக விடுவதில்லை. அவர்கள் ஒவ்வொரு பாத்திரத்தையும் நீர் நிரப்புவீர். ஆவிக்குரிய நன்மையினாலும் உலக நன்மையினாலும் நிரப்பி நீர் ஆசீர்வதிப்பீர். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.